சர்க்கரை வியாதியினால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு மக்கள் மிகவும் நன்று போயிருக்கிற இந்த நேரத்தில் நான் சொல்லும் செய்தி என்னவென்றால், இதை விழிப்பாக இருந்தால் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அதை தடுக்க முடியும். காலகாலத்தில் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறதா என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். இந்த ப்ரிவென்ஷன் தான் இதுக்கு பெஸ்ட் வழி. அப்படி இல்லாவிட்டாலும் ஆரம்ப காலத்திலே தெரிந்தால் இந்த சிறுநீரக வியாதி வந்து முழுமையாக கெட்டு போகாமல் இருப்பதற்கு பல வழிகள் உண்டு. அப்படி கெட்டு போனாலுமே சிறுநீரகத்தை தக்க வைத்து அதுக்கு மாற்று வழிகள் டயாலிசிஸ் மற்றும் உறுப்பு அறுவை சிகிச்சைகளும் இப்போ நம்மிடையே இருக்குது. அது சர்க்கரை வியாதி உள்ளதனால் இவங்களுக்கு வெற்றி ஆகுமா என்ற எண்ணம் வேண்டாம். இப்பொழுது இதுலேயும் மற்ற சிறுநீரக வியாதி போல சக்சஸ் ரேட் நன்றாக உள்ளது. அதனால் இதை தடுக்க வேண்டும். தடுக்க முடியாவிட்டால் அதை வெகு நாளைக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டாலும் அதை டயாலிசிஸ் மற்றும் டிரான்ஸ்பிளான்ட் மூலமாக நம்மளால் வெல்ல முடியும் என்பதை தெரிவிக்கிறேன்.